ஸ்ரீ ராகவேந்திரர் மூலம் ஸ்ரீ கிருஷ்ணர் தந்த தானம். மார்ச் மாதம் உடுப்பி சென்று மாதவ தீர்த்தரை சந்தித்து நூல்களை வெளியிட்ட பின்னர் ஏப்ரல் மாதம் 2003 திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி பக்கம் சென்றிருந்தேன். ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் அத்தியாயம் 7 46 ஸ்லோகத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் தாமிரபரணியில் ஸ்நானம் செய்துவிட்டு அதன் கரையில் இருக்கும் 9 கோயில்களையும் தரிசனம் செய்துவிட்டு வைகை சூழ் மாநகர் மதுரையை அடைந்தார் என்று மகாகவி நாராயணாச்சார் குறிப்பிடுகிறார். ஸ்ரீ ராகவேந்திரர் தரிசித்த தாமிரபரணி நதியின் இரு கரைகளிலும் அமைந்துள்ள அந்த நவ திருப்பதிகளை தரிசிக்க வேண்டுமென்று சென்றிருந்தேன். அதன்படி கன்னியாகுமரி மகாதானபுரம் திரு மோகன் அவர்களுடன் எல்லா ஆலயங்களையும் தரிசித்து வந்தேன். மோகன் அவர்களின் வாழ்வில் ஸ்ரீ ராகவேந்திரர் நிகழ்த்தியுள்ள மகிமைகள் மிகவும் பலமானவை. பிரிதொரு பாகத்தில் அவை இடம்பெற உள்ளன. நவ திருப்பதிகளை தரிசிப்பதோடு தாமிரபரணி நதிக்கரையில் ஸ்ரீ விபுதேந்திரரின் மூல பிருந்தாவனம் எங்குள்ளது, எது சரியானது என்பதை கண்டறிவதற்காகவும் சென்றிருந்தேன். விபுதேந்திரர் என்றவுடன் ஜிதாமித்ரர் நினைவுக்கு வருகிறார் அல்லவா? ஜிதாமித்ரருக்கு சால கிராமம் தந்து பின்னர் சந்நியாசமும் தந்த ஸ்ரீ விபுதேந்திரரின் பிருந்தாவனம் திருநெல்வேலியிலோ அல்லது அதன் அருகிலோ இருப்பதாக சொல்லப்படுகிறது. தாமிரபரணி நதிக்கரையில் 2 இடங்களையும் சற்று தள்ளி ஓரிடத்தையும் குறிப்பிடுகிறார்கள். எல்லா இடங்களுக்கும் நான் சென்று வந்திருந்தாலும் பலரிடம் இது குறித்து நான் விவாதித்து இருந்தாலும் ஆணித்தரமாக இதுதான் என்று ஸ்ரீ ராகவேந்திர மகிமையின் இன்னொரு பாகத்தில்தான் எழுதியிருக்கிறேன். அதுவரை எனது ஆய்வு தொடர்ந்து கொண்டே இருக்கும். மந்திராலய ஸ்ரீமடத்தின் சார்பிலும் அதி தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பொதுவாகவே எந்த ஒன்றை பற்றியும் என் மனதிற்கு சரி என்று பட்டாலொழிய உடனே எழுதிவிடுவதில்லை. முதலில் என் மனம் ஒப்ப வேண்டும். அப்போதுதான் அதை பிறர்க்கும் தெரிவிக்க இயலும். அதுபோலவே எல்லாமும் சரியாயிருந்தாலும் கூட ஒரு சில சம்பவங்களை உடனே எழுதுவதில்லை, ஏனெனில் அவை இன்னும் 2-3 பாகங்கள் கழித்து இடம்பெற வேண்டியதாய் இருக்கும். இவ்வாறு சென்று வந்து நான் எழுதாமல் விட்டிருந்தால் எப்போதோ எங்கள் ஊருக்கு வந்தீர்களே, இன்னமும் உங்கள் நூலில் இடம்பெறவில்லையே என்று என்னிடம் ஒவ்வொரு பாகம் வெளியாகும் போதும் பலர் கேட்டதுண்டு. இந்த நூலில் எவையெல்லாம் இடம்பெற வேண்டும், எப்போது இடம்பெற வேண்டும் என்று தீர்மானிப்பது நான் அல்ல, எந்தை குருராஜர். எழுத வேண்டுமென்று நான் நினைத்தாலும் கூட அவர் நினைத்தால்தான் அது முழுமை பெறும். இப்படியாக நான் திருநெல்வேலி மகாதானபுரம் சென்று வந்ததும் என் பெரிய மகள் சொன்ன முதல் வார்த்தை, அப்பா ஸ்ரீ வித்யாசாகர மாதவ தீர்த்தர் ஃபோன் செய்தாரப்பா, உங்களை மடிப்பாக்கத்திற்கு வர சொன்னாரப்பா என்பதுதான். நானே மீண்டும் சுவாமிகளை சந்தித்து மேலும் ஸ்ரீ மாதவ தீர்த்தரை பற்றி அறிய வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அதற்காக தம்பேஹள்ளி செல்ல வேண்டும் என்றும் எண்ணியிருந்தேன். ஆனால் சுவாமிகளே சென்னை வந்திருந்தமையால் அன்றே மங்களம் என்பதால் முன்கூட்டியே, அதாவது அவரது அருளுரை ஆரம்பமாவதற்கு முன்பே அவர் தங்கியுள்ள ஜாகியில் சந்திக்க வேண்டும் என்று புறப்பட்டேன். செல்லும் வழியில் திரு பாலேக்கட்டே மாதவாச்சாரியா இல்லம் இருந்ததால் அவரையும் அழைத்து சென்றேன். அப்படி செல்கையில் ஒரு 5 நிமிடம் திரு ஓபுல் ராவ் அவர்களை பார்த்து செல்லலாம் என்றார் பாலேக்கட்டே. நானும் சரி என்றேன். ஓபுல் ராவ் எத்துணை நற்காரியங்கள் புரிந்திருக்கிறார், எத்துணை ஆன்மீக செயல்களுக்கு உறுதுணையாய் இருந்திருக்கிறார், எத்துணை பஜனை ஸ்ரீனிவாச கல்யாணம் நடத்தியிருக்கிறார். அவரை டயாலிசிஸ் செய்து கொண்டிருப்பவரை பார்க்க போய்கொண்டிருந்தோம். இந்த நிலையிலும் கூட அவரது தெய்வீக நற்காரியங்களில் தொய்வு விழாமல் பார்த்து கொண்டிருக்கிறார். அவரை பார்த்தபோது மனசு வலித்தது. ஆனால் அவர் வெகு உற்சாகமாய் பேசியதோடு எனக்கு ஒரு பொக்கிஷமும் கொடுத்தார். இதை பற்றி பின்னர் எழுதுகிறேன். பிணிக்கும் ஆன்மீக பணிக்கும் சம்பந்தமில்லை என்று வெளி பஜனைகளுக்கெல்லாம் சென்று கொண்டிருக்கிறார். மனோதிடம் என்றால் இப்படி இருக்க வேண்டும். இப்படி ஓபுல் ராவை பார்த்து சென்றதனால் ஸ்ரீ வித்யாசாகர மாதவ தீர்த்தரை தனிமையில் சந்திக்க அவகாசம் இல்லாது போய்விட்டது. நேரமாகவே மண்டபத்தில் சுவாமிகளின் அருளுரையை கேட்டு ஓரிரு வார்த்தைகள் மட்டும் பேசி வந்தேன். பின்னர் சுவாமிகளும் சஞ்சாரத்திற்கு கிளம்பிவிட நானும் இந்த 6 பாகத்திற்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொண்டேன். ஸ்ரீ வித்யாசாகர மாதவ தீர்த்தரை மார்ச் மாதம் உடுப்பியில் கண்டு ஏப்ரலில் சென்னையில் சந்தித்த நிலையில் மீண்டும் மே மாதத்தில் ஒரு நாள் காலை ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. ஸ்ரீ வித்யாசாகர மாதவ தீர்த்தர் அழைப்பதாக ஸ்ரீமடத்து சிப்பந்தி அழைத்தார்.
சுவாமிகள் அயன்புரம் ஸ்ரீ ராகவேந்திர மடத்தில் தங்கிக் கொண்டு மயிலாப்பூரில் டாக்டர் கமலா உஷா வீட்டிலும் தீநகர் திருமலா திருப்பதி தேவஸ்தான அலுவலகத்திலும் அருளுரைகள் வழங்கி கொண்டிருந்தார். இம்முறை ஸ்ரீ சுவாமிகளை தனிமையில் சந்தித்து அலுவலாக வேண்டுமென்று 25/5/2003 ஞாயிற்றுக்கிழமை காலையே அயனாவரம் ஸ்ரீ ராகவேந்திர மடத்திற்கு சென்று சுவாமிகளை நமஸ்கரித்து எழுந்தேன். நிறைய பேச வேண்டும், முக்கியமான விஷயம் பேச வேண்டும், பூஜையெல்லாம் முடிந்து தீர்த்த பிரசாதம் ஆன பின்பு பேசலாமா என்றார். சரி என்று நான் சொன்னபோது ஏதோ ஸ்ரீ மாதவ தீர்த்தரை பற்றி மேலும் சில குறிப்புகள் தருவார் என்றிருந்தேன். ஆனால் பூஜை முடிந்து உணவு முடிந்து அயனாவரம் மடத்தின் மேல் மாடியில் சுவாமிகள் தங்கியிருந்த ஜாகையில் அவர் அழைத்திருந்த முக்கியமானவர்கள் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கையில் அவர் சொன்னதை கேட்டு எல்லோருமே திக்குமுக்காடி போனோம். சுவாமிகள் எங்களை நோக்கி, இங்கே பாருங்கள், எல்லோரும் வந்தாகிவிட்டதா? இன்று உங்களை எல்லாம் அழைத்த போது, நம் ஸ்ரீமடத்தின் மீது அதிக பிரேமை கொண்டிருந்த உங்களை எல்லாம் அழைத்த போது, சென்ற வருஷம் சாதுமாசிய விரதத்தை இந்த சென்னையிலே அனுஷ்டித்த போது நீங்கள் அளித்த உற்சாக வரவேற்பை தொடர்ந்து இந்த ஆண்டும் இங்கேயா அல்லது வேறு எங்கே அனுஷ்டிக்கலாம் என்பதையும் ஸ்ரீமடத்தின் நிதி நிலைமை சீரடைய என்ன செய்யலாம் என்பதை பற்றியும் பேசலாம் என்றிருந்தேன் என்று சுவாமிகள் சொன்னதும், இப்போது இதுவல்லாது வேறு ஏதோ பேச போகிறார் போலிருக்கிறதே, அது என்ன என்று எல்லோர் முகத்திலும் ஆச்சரியம் தோன்றியது. இன்றைக்கு காலையில் ஒரு அம்மையார் என்னை சந்தித்தார். அவர் சொன்னதை, என்னிடம் கேட்டதை இப்போது உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த அம்மையாரையும் இங்கே வர சொல்லியிருந்தேனே என்ற போது மிக மிக சாதாரண உடை உடுத்தி கொண்டு ஒரு அம்மையார் மிக எளிமையாக அங்கே வந்தபோது, இதோ இவர்கள்தான் என்றார் சுவாமிகள். ஏனம்மா, உங்கள் கணவர் எங்கே? இப்போது வந்து விடுவார், அவரும் வரட்டும், நாம் பேச ஆரம்பிக்கலாம் என்றார் சுவாமிகள். அப்போதே மணி 2 தாண்டி இருந்தது. மாலை மயிலாப்பூர் மற்றும் தீநகரில் உபன்யாசம் இருக்கிறது, 4:30 முன்பு புறப்பட வேண்டியிருந்தது. சுவாமிகள் நினைத்திருந்தால் திருவல்லிக்கேணி ஸ்ரீ ராயர் மடத்திலோ அல்லது தீநகர் ஸ்ரீ கிருஷ்ணராகவேந்திர மடத்திலோ தங்கியிருந்து மயிலாப்பூர் தீநகருக்கு சென்று அருளுரை தந்திருக்கலாம், சுலபமாகவும் இருந்திருக்கும். அதை விடுத்து தொலைதூரத்தில் இருந்த அயனாவரம் ஸ்ரீராயர் மடத்தில் ஏன் தங்கினார்? அதுதான் ஸ்ரீ ராயரின் சூக்ஷ்மம், ஸ்ரீஹரியின் பிரேரணை. ஆம், ஸ்ரீ வித்யாசாகர மாதவ தீர்த்தர் எதற்காக ஏங்கினாரோ, எதற்காக காத்து கொண்டிருந்தாரோ, எதை தேடிக்கொண்டிருந்தாரோ, அதை அவருக்கு தரக்கூடிய ஸ்தலமாக அயனாவரம் ஸ்ரீ ராகவேந்திர மடத்தை தேர்ந்தெடுத்திருந்தார் ஸ்ரீஹரி. சென்னை பனந்தோப்பு ரயில்வே காலனியில் உள்ள ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மிருத்திகா பிருந்தாவன மகிமைகள் குறித்து ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 3 பாகத்தில் எழுதியிருந்தேன் அல்லவா? அந்த மகிமைகள் நாளும் நாளும் வளர்ந்து இன்றும் நடந்து வரும் ஸ்தலமாக அது திகழ்கிறது என்பதற்கு ஸ்ரீ மாதவ தீர்த்த சுவாமிகளுக்கு நிகழ்ந்த மகிமையையும் சேர்த்து கொள்ளலாம். அங்குள்ள சாநித்தியம் அனைவரையும் வசீகரிக்கும். அங்கு நடைபெறும் பூஜைகள், குறிப்பாக குருவார பூஜைகள், ஸ்வஸ்தி போன்றவற்றை நேரில் கலந்து கொண்டு அனுபவித்தால்தான் அதன் ருச்சி நமக்கு தெரியும். நான் நிறையவே அந்த ஆன்மீக ருச்சியை சுவைத்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட அயனாவரம் ஸ்ரீமடத்தின் மாடியில் ஸ்ரீ வித்யாசாகர மாதவ தீர்த்த சுவாமிகள் ஒரு அம்மையாரை காட்டி, இவர்தான் அவர் என்றதும் சற்றைக்கெல்லாம் நெற்றி நிறைய விபூதியுடன் அவரது கணவரும் வந்து சேர்ந்தார். இன்றைக்கு காலையில் இந்த அம்மையார் சில சந்தேகங்களுக்காக என்னை சந்தித்தார். பெரம்பூரில் இருக்கும் அவரது வீட்டை ஸ்ரீ மாதவ தீர்த்த மடத்திற்கு தானமாக தருவதாக சொல்லியிருக்கிறார் என்று ஸ்ரீ வித்யாசாகர மாதவ தீர்த்தர் சொன்னதும் எல்லோர் முகத்திலும் வரையறுக்க இயலாத பரவசம் தென்பட்டது. என் மனம் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா என்று இடைவிடாத ஸ்மரித்து கொண்டது. மார்ச் மாதம் உடுப்பியிலே சுவாமிகள் பேட்டி அளித்த போது சொன்னதென்ன, இன்று 2 கழித்து நிகழும் நிகழ்வென்ன? ஸ்ரீ சுவாமிகள் சுட்டி காட்டிய அந்த தம்பதிகள் என் அருகே அமர்ந்திருந்தனர். நான் கேட்டேன், உங்கள் வீடு பெரம்பூரில் எங்கே இருக்கிறது? ரயில் நிலையம் மற்றும் பஸ் நிலையத்தில் இருந்து 5 நடை தூரத்தில். எவ்வளவு விஸ்தீர்ணம் இருக்கும்? 3000 சதுர அடிக்கு மேல். பழைய வீடா? இல்லை, புதிதாக கட்டி 13 தான் ஆகிறது. நல்ல காங்கிரீட் கட்டிடம், பழைய வீட்டை இடித்து புதிதாக கட்டிய கட்டிடம். தனி வீடா? தனி வீடுதான், அடுத்தடுத்த தொடர் வீடு.
வீடு முழுவதையும் தானமாக தரப்போகிறீர்களா? ஆமாம், எங்களுக்கு குழந்தை இல்லை. நாங்கள் கடைசி வரை அங்கேயே சேவகம் செய்து கொண்டிருக்க ஆசைப்படுகிறோம். அதற்காக எங்களுக்கு சிறிய தங்கும் அறை இருந்தால் போதும். சரி, உங்களை பார்த்தால் ஸ்மார்ட் ஆளாக தெரிகிறீர்கள். உங்கள் கணவர் சிவப்பழமாய் இருக்கிறார். இவரோ மாத்வ சந்நியாசி. இவருக்கு ஏன் தர தீர்மானித்தீர்கள்? அதுவா, அது ஒரு பெரிய கதை. 13 வருட போராட்டம் என்று சொல்லி எதற்காக மாதவ தீர்த்தரை நாடினார்கள் என்பதற்கான ஒரு காரணத்தை சொல்லிய போது குரு ராகவேந்திரா என்று என்னுள்ளே ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டது. அடுத்த அத்தியாயத்தில் அந்த காரணத்தை படிக்கும் போது உங்களுக்கும் அந்த சிலிர்ப்பு ஏற்படும். இன்றே சுவாமிகளும் நீங்கள் அனைவரும் வந்து இடத்தை பார்த்துவிட்டால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் என்று அந்த தம்பதியை கூற அனைவரும் உற்சாகமானோம். நான் முதலில் சென்று பூர்ண கும்பமெல்லாம் தயார் செய்கிறேன், அரை மணி நேரத்தில் அழைத்து வாருங்கள் என்று தன் கணவரிடம் கூறிவிட்டு அந்த அம்மையார் மின்னல் என பறந்தார். அப்போதே 3:00 தாண்டியிருந்தது. மாலையில் சுவாமிகளுக்கு 2 இடங்களில் தொடர் அருளுரை இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ஆதலால் 4:30 முன் சுவாமிகள் தனது இல்லத்திற்கு வந்து செல்ல வேண்டும் என்பதால் அந்த அம்மையார் பரபரத்தவாறு விரைந்து சென்றார். நாங்கள் அனைவரும் ஸ்ரீமடத்து வாகனத்திலும் அவரவர்கள் வாகனங்களிலும் புறப்பட்டோம். அடுத்த 10 நிமிடங்களில் பெரம்பூர் பஸ் நிலையத்தை கடந்து இடதுபுறம் திரும்பி உடன் வலதுபுறம் திரும்பி மீண்டும் இடதுபுறம் ஸ்ரீனிவாச முதலி தெருவில் திரும்பியதும் 4-5 வீடுகள் தள்ளி சுவாமிகளை வரவேற்க அங்கே பூர்ண கும்பத்துடன் கூடியிருந்தனர். நான் சுவாமிகள் வாகனத்தில் வாகன ஓட்டிக்கு பக்கத்தில் இருந்தேன். வண்டியை விட்டு இறங்கும் போதே அந்த வீட்டை பார்த்ததும் மங்களகரமாய் இருக்கிறது என்றார் சுவாமிகள். தொடர் வீடு என்பதனால் எப்படி இருக்குமோ என்று நாங்கள் நினைத்திருந்தோம். ஆனால் நன்கு விசாலமான செடி கொடிகள் கிணறு உட்பட அனைத்து அம்சங்களும் நிறைந்த தனியான மதில் சுவர் கொண்ட இடமாய் அது அமைந்திருந்தது கண்டு இந்த வீட்டையா, இவ்வளவு பெரிய வீட்டையா, பிரதானமான இடத்தில் இருக்கும் விலை அதிகமான இடத்தையா தானமாக தரப்போகிறார்கள் என்கின்ற எண்ணம் ஏற்பட்டது. சுவாமிகள் ஸ்ரீ வீரராமர் பூஜை பெட்டியையும் தன்னுடன் எடுத்து வந்திருந்தார். வீட்டினுள் சென்று பெட்டியை வைத்து சுவாமிகளுடன் நாங்கள் எல்லோரும் அமர்ந்திருக்க மீண்டும் ஒரு முறை சுவாமிகள் கேட்டார், நீங்கள் சுய புத்தியுடன் இந்த வீட்டை மனப்பூர்வமாக தர சம்மதிக்கிறீர்களா? ஆமாம், சுய நினைவோடு தர சம்மதிக்கிறோம். இந்த வீரராமர் முன்பு தானம் தர சித்தமாக இருக்கிறோம் என்றனர். அன்று ஸ்ரீ சுவாமிகளுக்கு ஐனாவரத்தில் பிக்ஷை தர ராயப்பேட்டை பாலாஜி நகரில் இருந்து ஹனுமந்தராவ் என்பவர் வந்திருந்தார். அவர் ஒரு சீனியர் அட்வொகேட். உடனே அங்கேயே அவரை வைத்து தான பத்திரம் தயார் செய்து எல்லோர் முன்னிலையிலும் தம்பதியரும் சுவாமிகளும் கையொப்பமிட்டதோடு சாஸ்திரோத்தமாக ஸ்ரீ வீரராமர் முன் தானமும் செய்து கொடுக்கப்பட்டது. அங்கு கூடியிருந்தோர் ஒவ்வொருவரும் அவ்விடத்தில் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம் எழ ஒவ்வொரு வகையில் உதவுவதாக தொகை மற்றும் பொருள்களை கூறிக்கொண்டே செல்ல நடப்பதெல்லாம் நிஜமா கனவா என்றே புரியாமல் இருந்தது. எல்லாம் சரி, தானம் ஸ்ரீ மாதவ தீர்த்தருக்கு தானே தரப்பட்டது. அப்படி இருக்கையில் அங்கே ராகவேந்திர பிருந்தாவனம் அமைய எல்லோரும் தம்மால் என்றதை தர பட்டியலிட்டனர் என்று வருகிறதே என்றால் அதுதான் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை. அடுத்த அத்தியாயத்தை படியுங்கள், எல்லாம் புரியும்.